ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்சிடியஸ் தி ரெட் டோர். இந்த படத்தை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி வந்த பாங்களை பெருசாக பார்க்கலையே, படம் புரியுமோ புரியாதோ அப்படின்ற யோசனை வழியாக தான் படத்துக்கு போனோம். பட்டு படத்தில் இருக்கிற கேரக்டர்களுமே நம்மளை மாதிரியே முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றது ஞாபகமே இல்லாத இருக்கிறதுனால இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்களுக்குமே நமக்குமே ஒரு கனெக்ட் வந்துருச்சு. ஸோ அந்த விசித்திரமான ஒரு கனெக்டோடையே படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ படம் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் பிரச்சனையே குடும்பமாக இருந்தால் அப்படின்ற மாதிரியான குடும்பம் தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஹீரோவான ஜோஸோட குடும்பம். அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே தற்போதைக்கு இருக்கிற மெயின் பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜோஸுக்கும் அவரோட சன் அண்ணன் டால்டனுக்கும் சரியாக பேச்சுவார்த்தைகள் இருக்கிறது இல்லை, ரெண்டு பேருமே சரியாக பேசிக்கிறது இல்லை. ஸோ ரெண்டு பேரும் பேசிங்கப்பா அப்படின்ற மாதிரி ஜோஸோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஜோஸோட ஒய்ஃபுக்கும் ஜோஸுக்குமே டைவர்ஸ் ஆகிருக்கு, அது ஒரு தனி பிரச்சனை வச்சுங்களேன். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலையில் ஜோஸும் டால்டனும் பேச ட்ரை பண்ணுறாங்க. பட்டு பிரச்சனைகள் அதிகமாகவே அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. பட்டு ரெண்டு பேரோட லைஃப்லேயும் ஒரு பிரச்சனை காமனாக இருக்குது, அது என்னென்னா ரெண்டு பேருக்குமே ஞாபகம் மறதி ஏற்பட்டுருக்கு. ஜோஸுக்கு வந்து அடிக்கடி அவரோட லைஃப்பில் நடந்த பல விஷயங்கள் மறந்து போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி டால்டனுக்கு வந்து அவரோட 10வது வயசில் நடந்த எந்த ஒரு விஷயமே ஞாபகத்திலே இல்லை, அந்த ஒரு வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரியல அப்படின்ற மாதிரி அவரோட புது ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது நடக்கும் அமானுஷ்யமான சம்பவங்களே இந்த இன்சிடியஸ் தி ரெட் டோர். எங்களை பொறுத்தவரைக்கும் பேய் படத்துக்கு போகும்போது கொடுத்த காசுக்கு ஒரு 2 தடவையாவது பயமுறுத்திருங்கடா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் போகும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு 4-5 இடத்துலையும் நல்லாவே பயமுறுத்திருக்காங்க. மேக்ஸிமம் ஜம்ப்ஸ்கேர் தான் வந்துட்டுருக்கு, அங்கங்கே சவுண்டுகளை வச்சு தான் பயமுறுத்திருக்காங்க. ஸோ இருந்தாலுமே ஓரளவுக்கு திகிலாகவே தான் படம் போயிட்டுருக்கு. படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா ஹாரர் காட்சிகள் எடுக்கப்பட்ட விதம் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, பல இடங்களில் மிரட்டி விட்டுருக்காங்க. படத்தோட அடுத்த ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் தேவையான அளவு மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பல இடங்களில் படம் வந்து சைலண்ட் மோடில் தான் இருக்குது. ஒருவேளை மியூசிக்கை சுத்தமாக குறைச்சி விட்டாங்களோ அப்படின்னு தியேட்டரை சந்தேகப்படுற அளவுக்கு அந்த மியூசிக்கெல்லாம் இருந்தது, ஆனால் அந்த ஹாரர் காட்சிகளில் தெறிக்க விட்டுருந்தாங்க. ஸோ அந்த வகையில் மியூசிக் உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. படத்தோட பிரச்சனை அப்படின்னு சொல்லுனா ஸ்டார்டிங் வந்து ரொம்பவே ஸ்லோ மோடில் தான் போயிட்டு இருந்துச்சு. சட்டு புண்ணு கதைக்குள்ளே போங்கடா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஸ்லோ மோடில் போய் அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளே போகுது. பட்டு கதைக்குள்ளே போகிறதுக்கே முக்கால் படம் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து கதை அப்படின்னு யோசிக்கவே இல்லை, முன்னாடி வந்த பாகங்களில் இருந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் வச்சுட்டு இந்த படத்தை எடுத்து விட்டாங்க அப்படின்றதே ஃபீல் ஆச்சு. நமக்கே எப்படி ஃபீல் ஆகுதுன்னா முன்னாடி பாகங்களை பார்த்தவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ இவங்க வந்து அந்த மயமுறுத்துறதுக்கு எடுத்துக்கிட்ட மெனக்கடல் வந்து ஸ்டோரியில் பெருசாக இல்லையோ அப்படின்றது ஃபீல் ஆகிடுச்சு. ஆக்டிங் வைஸ் சொல்லணும்னா எல்லோருமே அவங்களுக்கு கொடுத்துருவோம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுவும் டால்டன் கேரக்டரோட ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டாக வர அந்த கேரக்டர் உண்மையிலேயே மைண்டில் நிற்கிற அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் பண்ணிக்கிட்டு போகுது. அதே மாதிரி டால்டனோட டீச்சராக ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டருமே பயங்கரமாக இருந்துச்சு. உண்மையிலேயே அவங்க டீச்சர் தானா எல்லாம் இல்லை ஏதாவது பேய் ஓட்டுருவாங்களா அப்படின்னு சந்தேகப்பட்ட அளவுக்கு அந்த கேரக்டரை வச்சுருந்தாங்க. மொத்தத்தில் அந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு பயமுறுத்துகிற மாதிரியான பேய் படத்தை இந்த வாரம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுவும் இன்சீடியஸ் ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம், ஏன்னா முன்னாடி பாகங்களில் வந்த பல விஷயங்களை இந்த படத்துலேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களை இந்த படம் என்டர்டெயின் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.